பிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் பத்தில் நூலகம் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் இருக்கும் இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க இதில் இருந்து மொத்தம் இருபது கேள்வி எடுத்துருக்கிறேன் வாங்க மொதல் கேள்விக்குள்ளே போகலாம் சென்னை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எங்கே இருக்குன்னு பாருங்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் கொடுத்துருப்பாங்க சென்னை பல்கலைக்கழக நூலகம் நைன்டீன் ஜீரோ செவன் அடுத்து கேள்வி எண் இரண்டு கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் ப்ரூஃப் இருக்குது கேள்வி எண் மூன்று தஞ்சையில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது எங்கே எங்கிருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்து கேள்வி எண் நாலு சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்த கேள்வி சென்னையில் உள்ள டாக்டர் ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எங்கே இருக்குன்னு பாருங்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் புக் ப்ரூஃப் இருக்கும் அடுத்த கேள்வி சென்னையில் உள்ள மறைமலை அடிகளார் நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு எங்கருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்த கேள்வி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து கேள்வி எண் எட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எங்கருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்த கேள்வி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருக்குது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி எண் பத்து நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த டாஸ் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார் ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன் ஆப்ஷன் பி சீர்காழி அரங்கநாதன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் சீர்காழி அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் புக் ப்ரூஃப் இருக்கு அடுத்த கேள்வி சென்னை பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எங்க இருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலகப் பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது இதிலேயே இன்னொரு கேள்வி இருக்குது இந்தியாவிலேயே எந்த மாநிலம் முதன்முறையாக நூலகத்துக்கான ஒரு ச சட்டத்தை இயற்றியது அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடுன்னு ஆன்சர் பண்ணிடலாம் அட் கேள்வி எண் பனிரெண்டு இந்தியாவில் உள்ள நூலகங்களில் எது முதன்மையானது ஆப்ஷன் ஏ சரஸ்வதி மஹால் நூலகம் ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம் ஆப்ஷன் சி கல்கத்தா தேசிய நூலகம் ஆப்ஷன் டி அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் சரியான பதில் கல்கத்தா தேசிய நூலகம் இருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது இதில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அடுத்த கேள்வி எந்த நகர அரசுகள் முதன் முதலாக மக்களுக்கென நூல் நிலையங்களை அமைத்தன ஆப்ஷன் ஏ ஸ்பெயின் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி கிரீஸ் ஆப்ஷன் டி கத்தார் சரியான பதில் ஆப்ஷன் சி கிரீஸ் இங்கே இருக்குது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிரீஸ் நகர அரசுகளே முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன அடுத்த கேள்வி ஒரு மனிதன் ஆண்டுக்கு இரண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என கூறியுள்ள அமைப்பு எது ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் சபை ஆப்ஷன் பி யுனெஸ்கோ ஆப்ஷன் சி உலக நூலக கழகம் ஆப்ஷன் டி மனித உரிமைகள் ஆணையம் சரியான பதில் ஆப்ஷன் பி யுனெஸ்கோ எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க இன்ஃபர்மேட்டிவ் மேன் ரெண்டாயிரம் பேஜ் படித்தாதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா யுனெஸ்கோ சொல்லியிருக்கு பதினைந்தாவது கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ கோபாலபுரம் ஆப்ஷன் பி எழும்பூர் ஆப்ஷன் சி கோட்டூர்புரம் ஆப்ஷன் டி தாம்பரம் சரியான பதில் ஆப்ஷன் சி கோட்டூர்புரம் அடுத்த கேள்வி எங்கு உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு இரண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பலைகள் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பாபிலோனியா ஆப்ஷன் பி எகிப்து ஆப்ஷன் சி கிரீஸ் ஆப்ஷன் டி ஸ்பெயின் சரியான பதில் பாபிலோனியா எங்கே இருக்குது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர்னு தான் ஆரம்பிச்சிருக்கவே செஞ்சுருப்பாங்க அடுத்த கேள்வி லிப்ரா என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பெயர் லிப்ரா என்பது எம் சொல் லைப்ரரியோட ஃபஸ்ட் அஞ்சு லெட்டர் லிப்ரா எல்ஐ பிஆர்ஏ ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஆப்ஷன் பி லத்தீன் ஆப்ஷன் சி பாரசீகம் ஆப்ஷன் டி அரபு சரியான பதில் லத்தீன் மொழி சொல் இது எங்கே இருக்குது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆங்கிலத்தில் லைப்ரரி என்னும் சொல் வழங்குகிறது லத்தீன் மொழியில் லிப்ரா என்ற சொல்லுக்கு புத்தகம் என்பது பெயர் அப்போ லிப்ராங்கிறது என்ன மொழி சொல் லத்தீன் மொழிச்சொல் அடுத்த கேள்வி எண் பதினெட்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை டேஸ் என்னும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது ஆப்ஷன் ஏ பள்ளி பறவைகள் ஆப்ஷன் பி புத்தக பறவைகள் ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி புத்தக பூங்கொத்து ஆப்ஷன் டி பள்ளி நூலகம் சரியான பதில் புத்தக பூங்கொத்து எங்கே இருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் இருக்குது அடுத்த கேள்வி இலக்கிய துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி டேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எழுதுகோல் ஆப்ஷன் பி அச்சு எந்திரம் ஆப்ஷன் சி காகிதம் ஆப்ஷன் டி நூலகம் சரியான பதில் ஆப்ஷன் சி காகிதம் எங்கருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதில் இலக்கிய துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட கேள்வி எண் இருபது அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்து சரியான பதில் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்து இதோட இருபது கேள்வி முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்